யாருன்னு கேட்டா உங்க அப்பா அம்மா பிரிப்பான்னு சொல்றீங்க. நீங்களாம் சொந்தக்காரனால நிக்கிறவங்க, நாங்களாம் சொந்த காலில் நிக்கிறவங்க. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். சார், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மரணமாஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாப் த்ரீ பெஸ்ட்டு கன்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம், ஸோ போன அப்டேட்டுக்கு அப்புறம் எந்த கன்று பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் முடிஞ்சால் போட்டுவிடுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட இப்போ வந்து எப்படின்னா கன் ஸ்கின் அதிகமாக இருக்காது. நம்ம வந்து எப்படின்னா கன் ஸ்கின்னை பேஸ் பண்ணி இந்த கன்னை நம்ம செலக்ட் பண்ணல. ஸோ எப்படின்னா கன் ஸ்கின் இல்லாமலே நல்லா அடிக்கக்கூடிய கன்னுங்களை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு நாங்கள் வந்து எந்த கன்னை ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கோம் கேட்டிங்கன்னா M14 தான் ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கோம். ஏன் M14 எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கன் வந்து சரியான அடி அடி அடின்னு அடிக்கும். ஸோ வெஸ்ட்டு போடலாட்டி 50லாம் குறைக்கும். வெஸ்ட்டு போட்டிருந்தால் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா 35-40 இந்த மாதிரி தான் குறைக்கும். ஸோ ரொம்ப லாங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 15 அந்த மாதிரி தான் குறைக்குது. எப்படின்னா இதுக்கு வந்து ஸ்கின் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், தெறிக்க விடலாம் இந்த கன்னை வச்சு, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்னு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யார் யாரெல்லாம் இந்த கன்னை பெஸ்ட் கன்னு அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கின் இல்லாமலே பயங்கரமாக அடிக்கிறதுனா இது தான். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயரும் அது மட்டும் இல்லாமல் புல்லட்டு டுப் 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 டூம் போய்கிட்டே இருக்கும் புல்லட்டு, அதுக்கு வேண்டியதாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கன்னு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா M4A1. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேரை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் இல்லாமல் பெஸ்ட்டாக அடிக்கிறதுனா M4A1 தான் அடிக்கும். ஏன்னா ஸ்கேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட குப்பிக் ஸ்கேர் இருக்காது, அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தங்கிட்ட வாட்டர் ஸ்கேர் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே 20 கிரியேட் என்னமோ கொடுத்தாங்க, ஆனால் அதில் எனக்கு வந்து பர்மனெண்ட்டே கிடைக்கல, ஒரு 70 நாளைக்கோ 80 நாளைக்கோ தான் கொடுத்தானுங்க. ஸோ அந்த ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஸ்கேர் எடுங்க, இல்லை அப்படின்னா M4A1 எடுங்க. M4A1 வந்து ஒரு பெஸ்ட்டான கன்னாக தான் இருக்கும். எப்படின்னா ஸ்கேர் மாதிரியே தான் இருக்கும், பட் ஸ்கேரை விட கொஞ்சம் டேமேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கும் M4A1. ஸோ M4A1 யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு M4A1க்கு ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் கூட கிடச்சிருக்கு. ஸோ நானும் M4A1 கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் விளையாண்டு தான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா M14 அட்டாச்மெண்ட்டோடு விட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து M14 கிடச்சிச்சு அப்படின்னா M14 தான் எடுத்து அடிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அடிக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து M14 வச்சது கரெக்டாக இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஃபஸ்ட்டில் வந்து M14, செகண்டில் வந்துட்டு M4A1 சரிங்களா. ஸோ தேர்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுக்கக்கூடிய கன்னு தான். ஸோ இந்த ட்ராகனோவா அப்புறம் SKS இது ரெண்டுமே நல்ல டேமேஜ் கொடுக்கும். ஸோ ஸ்கின் இல்லை அப்படின்னா இந்த கன்னை எடுத்து நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். ஸோ நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்கும். ஏன் இந்த கன்னை நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து டேமேஜை பொறுத்து தான் நான் சொல்கிறேன், ஸ்கின்னை பொறுத்து சொல்ல. இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னா புல்லட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதாவது ரேட் ஆஃப் ஃபயர் வந்து மைனஸ் இந்த கன்னில், புல்லட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது மட்டும்தான் இந்த கன்னில் மைனஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புல்லட் இந்த SKS-ல அடிக்கும்போது மட்டும் ஒவ்வொரு புல்லட் படாது. பட் SKS வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆப்பனண்ட்டில் வந்து அவன் வெஸ்ட்டு போடலை அப்படின்னா 95-88 இந்த மாதிரிலாம் கூட குறைக்கும். ஸோ ஒரு 4 புல்லட் 3 புல்லட்டில் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ட்ராகனோவாலாம் சொல்லவே தேவையில்லை, ஒரு புல்லட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 120 குறைக்கும். ஸோ 2 அடி தான் டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ 2 அடின்றது ஒரு எக்ஸமேட்டில் ஒரு 10 புல்லட்டு பாயிரு, சாரி 10 புல்லட்டில் ஒரு 7 புல்லட் வந்து பாயுது அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு 2-3 புல்லட்டில் அடித்தாலே போதும். ஸோ டக்குன்னு சாப்பிடுச்சிடலாம். ஸோ இது வந்து நான் எப்படின்னா நான் எடுத்த கன்ஸ்லாம் கரெக்டாக இல்லை தப்பு ப்ரோ, இந்த கன் இருந்தால் கரெக்டாக இருக்கும், ரெண்டாவது இடத்துல இந்த கன்று ப்ரோ அந்த கன்று ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு சேனல் மறுபடியும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்ருக்கோம், அந்த சேனல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் என்னமோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலில், ஏன்னு தெரில. ஸோ அவங்க பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அதோட காரணத்தை என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அன்லைக் போடுறவங்களும் ஏன் அன்லைக் போடுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் இன்னும் சேனல் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.